பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும்.
இப்ப மேஷ ராசிக்கு நம்ம குரு பெயர்ச்சி பார்க்க போறோம். மேஷ ராசிக்கு நம்ம இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஜென்மத்துல இது வரைக்கும் நமக்கு குரு பகவான் ஜென்மத்துல இருந்தார். ஜென்மத்துல குரு வந்தா என்ன சொல்லியிருக்காங்க, ராமரே வனவேசம் போனாராம், அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆண்டு கடந்த ஆண்டு உங்களுக்கு பல கவலைகள், பல டென்ஷனு, எதையுமே செயல்படுத்த முடியல, எதையும் நான் நினச்ச மாதிரி நடத்த முடியல. என்னதான் குரு நம்ம ராசிக்கு வந்து 5, 7, 9 இடத்தை பார்த்தாலும் நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள், இந்த ஆண்டு நீங்கள் சூப்பராக சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 இடமான தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 12 அதிபர். அப்போ மேஷ ராசிக்கு 9, 12 அதிபதி, 9 இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தான அதிபதி 2 இடத்துக்கு வந்திருக்கார். 12 இடம் சொல்லக்கூடிய அந்த முதலீட்டு சொத்துக்கள், அயன சயன சுகம், நிம்மதி, இது எல்லாம் கொடுக்குறவர் யாருன்னா குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு. அவர் எங்கே வந்திருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல வந்திருக்கார். அப்போ உங்க ராசிக்கு முதல்ல குரு சுபர் அப்படின்னு கேட்டால் சுபர். அப்போ முதல்ல நமக்கு குரு பகவான் சிறப்பான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 9 இடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம். அப்போ தந்தை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களோ அல்லது தந்தை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அரவணைப்பு, இது எல்லாமே நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 இடங்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தூர தேச பிரயாணம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஒரு வேலைக்கு போனாங்கன்னா செய்ய முடியாமல் திரும்பி வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ 9 இடம் சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானாதிபதி 2 இடத்துக்கு வர்றதுனால வெளியூருக்கு போனால் வருமானம் வரும், வெளிநாட்டுக்கு போனால் வருமானம் வரும். அப்போ இந்த காலகட்டம் உங்களை உயர்கல்வி படிக்கிறதுக்கு, வெளிநாடு, வெளி தூர தேச பிரயாணங்கள், அல்லது வெளி மாநிலங்களுக்கு அட்லீஸ்ட் மாவட்டமாவது மாற்றி போய் நீங்கள் இருக்கும்போது அந்த வருமானத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்தார். அப்போ பாக்கியன்றதே நமக்கு வந்துருச்சு. குழந்தை பாக்கியே இல்லை எங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை இல்லை, இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. எப்போ குழந்தை கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 2 இடம் என்பது நம்மளுடைய குடும்பத்துக்கு வரவு, ஒரு நபர் வருகை. அப்போ 9 இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானம், முதல்ல கேட்பாங்க இல்லையா பாக்கியம் தந்தை, அப்போ உனக்கு முதல்ல அப்பா வர்றதுக்கு முதல்ல பாக்கியம் இருக்கா, அப்புறமா நீ அப்பாவாகலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய தந்தைக்கான அந்த கிரகம் அப்படின்னா குரு பகவான். அப்போ குழந்தை அப்படின்னாலே நமக்கு குரு பகவான். அப்போ கண்டிப்பாக 2 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். வீட்டில் குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு சேமிப்பு பண்ணுறது, அல்லது குழந்தைங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் நடத்துறது. எங்கள் வீட்டில் மேசராசி நான், ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு 28 ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இந்த ஆண்டு உங்களுடைய இல்லத்தில் ஒரு சுப செய்தி கேட்க போகுது. அப்போ உங்களுடைய அந்த மேசராசிக்கு உங்களுடைய வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கும், அது உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப காரியமாக கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது 12. அப்போ ஆனால் என்னென்னா ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, குரு 2 இடத்துக்கு வரும்போது, குரு தந்தையுடைய காரியனான குரு 2 இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் தந்தையாரோடு சில அப்பப்போ முரசல்கள் வரும். தந்தையாருக்கு உடல் நலத்தில் நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அது நம்ம என்ன பண்ணணும்னா அப்பா இருக்கிறவங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு வந்தாலும் உடனடியாக நம்ம போய் பார்த்துக்கணும், சரிங்களா. அடுத்தது தந்தை வழி உறவுகள்லையும் அப்பப்போ சின்ன சின்ன மன பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது 12 அதிபதி. அப்போ 12 அதிபதி 2 இடத்துல அப்படிங்கிறப்ப என்னென்னா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்றவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் மாற்றி, ஏன்னா 3 இடம் என்பது மாற்றம், அப்போ ஒரு வைத்தியத்தை மாற்றி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது இப்போ வந்து ஒரு இடம் மாற்றம் ஏதாவது, ஏன்னா 12ன்றது நமக்கு வந்து இருக்கிறது, அந்த 12 வீட்டுக்கு 3 இடத்துக்கு குரு வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப ஒரு இடம் மாற்றம், ஒரு வீட்டை மாற்றுறது, ஒரு இடத்த மாற்றுறது, இப்படி அவங்க மாற்றும் போது என்னென்னா அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி நீங்கள் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, குரு இருக்கிற இடம்தான் பிரச்சனை, இருக்கிற இடத்துக்கு பலன் கொடுக்க மாட்டார். அவர் எங்கெங்கே பார்க்குறார், பார்வை பலம் கேட்பாங்க இல்லையா. என்னுடைய ராசிக்கு குரு பகவான்
எனக்கு குருபலன் வந்துருச்சா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எனக்கு குருபலன் வந்துருச்சா, மேசராசி நானே எனக்கு கல்யாணமே நடக்கலை எனக்கு குருபலன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு குருபலன் வந்துருச்சு. ஏன், ரெண்டாம் இடம், ரெண்டாம் இடம் என்பது குடும்பம், குடும்பத்தில் ஒருத்தர் சேர்த்திக்கணும். அப்போ நமக்கு புதுசாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வராங்கன்னா திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம். அப்போ புதிய உறவுகள் வருகை, புதிய நண்பர்கள் வருகை, புதிய நம்மளை நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அடுத்தது நம்மளோட திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்போம். அதை சொல்லுவாங்க இல்லையா, குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இடத்திற்கு தன்னுடைய ராசியிலிருந்து இந்த இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு குரு பலன் வந்துருச்சு. இப்போ கல்யாண யோகம் வந்தாச்சு. சரி, குரு எங்கே பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்கு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது எங்கே பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ குரு இருக்கிற வீட்டை விட அவர் பார்க்குற இடம், ஏன்னா எப்பவுமே குரு பார்த்தீங்கன்னா அவர் சிம்பிளாக தான் இருப்பார், ஆனால் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, எங்கே பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், வேலையின் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார். இருக்கிற வேலைக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா, இருக்கிற வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல் இப்போ இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குரு பார்வை வந்தோன்னா அந்த மன உளைச்சலெல்லாம் சரியாகி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள்லாம் நமக்கு சரியாகி அவருடைய பார்வை படுறதுனால அந்த 6ஆம் இடம் என்பது புனிதமாயிடும். அப்போ அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் வேலையாட்கள் நமக்கு கொடுக்குற ஸ்ட்ரகிள் அல்லது வேலையாட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயம் இதெல்லாமே இந்த ஆண்டு நமக்கு மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். சரி, குரு பார்க்குற கடன் கண்டிப்பாக, இதுவரைக்கும் ஏதாவது கடன் இருந்தால் கண்டிப்பாக கடனை நம்ம கட்டிடலாம். குரு பார்க்குறாரு, ரெண்டில் உட்காந்து கண்டிப்பாக கடன் வாங்குவோமா, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கண்டிப்பாக கடன் வாங்குவோம். எதுக்காக கடன் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சொத்து. அப்போ முதலீடு, பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு போடுறதுக்காக கடன் வாங்கலாம். தயவு செஞ்சு நான் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போன வருஷம் சொல்லிட்டீங்கம்மா நான் கடன் வாங்கிட்டேன் என்னால் கட்ட முடியலன்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா எதுக்காக அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ முதலீடுகளாக ஏதாவது ஒரு வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ அல்லது இடமோ, இந்த 12ஆம் இடம் என்பது அசையாத சொத்து, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கினால் கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நோய், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமையே இருக்குது, கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பார்வையினால் ஒரு மாற்று ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டேன். மாற்றி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, அடுத்தது குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவமானம், கெட்ட பேர். இதுவரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு கஷ்டங்களை தாண்டி வந்து அந்த அவமானங்களை சந்திச்சிருந்தாலும் இனிமேல் அவருடைய பார்வை 8ஆம் இடத்துல பண்ணாலும் அந்த அவமானங்கள்லேருந்து நம்ம ஒரு புதுப்பிச்சிருக்கும். இப்போ அவர் சொல்கிற ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாங்க, அப்போ அவர் குருக்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த தப்பை அவரை மன்னித்து அவரை வந்து சமாதானப்படுத்தி அவரை அந்த தப்புலேருந்து வெளியே வர வைக்கிறது தான் குருவுடைய வேலை. அப்போ அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த அவமானத்துலேருந்து, அந்த கண்டத்துலேருந்து குரு வந்து உங்களை காப்பாற்று. அடுத்தது 8ஆம் இடம்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், அப்போ எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு ஏதாவது நம்ம எப்போவாவது பணத்தை கொடுத்துருப்போம், ஏன்னா ரெண்டில் உட்காந்து 8 பார்க்குறாரு. அப்போ எப்போவாவது பணம் கொடுத்துருப்போம், வரவே வராதுன்னு நினச்சிருப்போம், அந்த பணம் நமக்கு வரும். அடுத்தது 2ஆம் இடத்துல குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் பணமும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையில் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா பணமும் சில இடங்களில் நமக்கு பிரச்சனையான இடங்களில் போய் மாட்டிக்கப்போ. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுருக்கீங்க, யாராவது ஒரு நண்பர் கேட்குறாங்க, ஏன் ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு, சரி ரொம்ப பழக்க வழக்கம் தானே அப்படின்னு கொடுத்துட்றீங்க, கொடுத்துட்டீங்கன்னா பணம் வராது, திரும்ப பணம் வராது. சரிங்களா, அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ குரு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத விதமாக திருமணம் நடக்கும், எதிர்பாராத விதமாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, 8ஆம் இடத்தை குரு பார்க்குற பிரச்சனையை சரி பண்ணிவிடுவார். பிரச்சனைனா 8ஆம் இடம், இப்போ குரு பார்த்து என்ன பண்ணுவார், சரி பண்ணிடுவார். அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் அடுத்தது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய
நேஷனல் ஓகே. பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில், அதாவது ஒரு ஜீவனம் பண்ணுறதுக்கு உங்களை அடுத்த நிலை அடுத்த ஸ்டெப்பை வச்சு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா பத்தாம் இடங்கிறது என்னென்னா மரியாதை, மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு. அப்போ ஒரு இடமாற்றத்தோடு கூடிய ஒரு பதவி உயர்வு, ஒரு இடமாற்றம் பண்ணி ஒரு தொழிலை உருவாக்குறது. இப்போ தொழில் நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கான வழிமுறைகளை நமக்கு காட்டுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறேன். அப்போ பத்தாம் இடங்கிறது மரியாதைன்னு சொல்லியாச்சு, சமுதாயத்தில் அந்தஸ்து மரியாதை. இப்போ இங்கேயும் பாருங்கள், திருமணம் ஆணாக தான், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்தில் மரியாதை. திருமணம் ஆகலைன்னு என்ன சொல்லுவாங்க, அவன் கிடக்குறான்ப்பா, அவனுக்கு என்ன குழந்தையா குட்டியா குடும்பமாக ஒன்று, அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, அவன் பாரு பொண்டாட்டியோட அவன் பாரு எப்படி இருக்கான், அந்த மாதிரி சொல்லுவான். அப்போ இந்த திருமணம் என்பது அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது. அப்போ திருமணம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குரு பகவான் செய்வார், சரிங்களா. அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து பத்தாம் இடம்ன்றது நம்ம தொழில் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம். அப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு எடுங்க, நமக்கு கர்மா செய்கிறதுக்கு ஒரு குழந்தை வரும். முதல்ல ரெண்டில் குழந்தை இருக்காரு, ஒம்பது குடையவர் அவர். அப்போ கட்டாயம் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ மேசராசிக்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சொத்து இல்லை நான் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். அடுத்தது நான் வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், வெளி இடங்களுக்கு போய் நான் ஒரு வேலை பார்க்கலான் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றமே ஒரு பதவி உயர்வாகவும் வரும். நீங்கள் மனசில் நினைக்கிற மாதிரியான சில விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டை இந்த வருஷம் குரு பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரப்போ ஒரு முறையாவது குருவுடைய ஸ்தலமான, நிறைய இடங்கள் இருக்குது, ஆலங்குடி இருக்குது, தென்குடி திட்டை இருக்குது, உத்தமர் கோவில் இருக்குது, இந்த மாதிரி குரு ஸ்தலத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி, அதாவது 16 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் நல்ல ஆண்டாக அமையும். அதே மாதிரி தந்தையாரோடு எந்த விதத்துலேயும் நம்ம இந்த ஆண்டு என்ன பண்ணிக்கக்கூடாதுங்க, ஒரு பாகுபாடு வச்சுக்காமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு சூப்பரான ஆண்டாக நமக்கு அமையும். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி.